கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய இயந்திர வாழ்க்கையில் நம் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். யோகாசனம் அதற்கு ஒரு சிறந்த வழியாகும். அந்த யோகாசனத்தை எளிய முறையில் சொல்லித்தர வருகிறது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வலிவும் பொலிவும். என் இனிய தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கனடாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்து இந்த அற்புத கலையை ரோசலின் செய்து பார்த்ததை நீங்கள் பார்த்தீர்கள். இன்னும் சில அற்புதமான ஆசனங்களை 45 நாட்களில் நாம் 4 வருடம் செய்யக்கூடிய ஆசனங்களை 45 நாட்களில் இந்த வெளிநாட்டு பெண் செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவருடைய உணவில் உப்பு புளி காரம் கிடையாது, எண்ணெய் கிடையாது. அவர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் கூட உப்பு புளி காரம் இவைகள் எண்ணெய் எல்லாம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் உடல் வளையும் தன்மை அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் சர்க்கஸில் பார்த்தீர்களானால் சைனாக்காரர்கள், ஜப்பான், ரஷ்யா போன்ற பெண்மணிகள் அற்புதமாக சர்க்கஸில் வளைவு செலவுகளை செய்வதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆகவே 45 நாளில் இந்த ஆசனத்தை செய்துவிட்டு மேலும் எனக்கு இந்த ஆசனங்களை பயில வேண்டும், நான் திரும்பவும் வருவேன், எனது கணவனிடம் அனுமதி பெற்று கொண்டு நான் இங்கே வந்து 6 மாதமாக இருந்தேன், மேலும் சில அற்புதமான ஆசனங்களை நான் பயில வேண்டும். தெரபி சைடில், அதாவது இந்த ஆசனத்தை வைத்து எப்படி நோய்களை நீக்குவது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டிலும் பல்வேறுபட்ட நோய்களுக்காக ஜனங்களெல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டுக்காய்ச்சல், மாட்டுக்காய்ச்சல், கோழிக்காய்ச்சல், எலிக்காய்ச்சல், புலிக்காய்ச்சல் என்று எத்தனையோ காய்ச்சலை புதுசு புதுசாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மருந்து கிடையாது. கேன்சர் என்று வந்துவிட்டால் அதற்கு நிவாரணமே கிடையாது. காலமெல்லாம் மருந்து, மாத்திரை, ஆப்ரேஷன். வியாதிகளை எல்லாம் இந்த அற்புதமான ஆசனங்கள், பிராணாயாமங்களை கொண்டு, இயற்கை உணவுகளையும் கொண்டு நீக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்பொழுது பூரணமாக நம்புகிறது. என்னென்றால் இங்கே இருந்து நாங்கள் அந்த பெண்ணை பயிற்சி செய்வதோடு பல்வேறுபட்ட நோயாளிகளையும் இவர் பயிற்சி செய்ய சொல்ல வைக்கிறோம். அவர்களுக்கு 15 நாளில் என்ன மேன்மை அடைந்திருக்கிறது, அதை நோயிட்டவர்கள் 20 நாளில் என்ன பயன் கிடைத்திருக்கிறது, 1 மாதத்தில் என்ன பயன் கிடைத்திருக்கிறது, இப்படி புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டே இருக்கின்றது. அவைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறது. ஆஸ்மா போன்றவர்கள், ஈசனோபோலியோ போன்றவர்கள், இன்னும் மென்சஸ் ட்ரபிள், குழந்தை இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கின்றது. ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி என்று எந்த வைத்தியத்திலும் சொல்லப்படவில்லை. திருமந்திரத்தில் தான் சொல்கிறார்கள், நீ ஆண் குழந்தை வேண்டுமா, பெண் குழந்தை வேண்டுமா, இந்த ஆசனத்தை பழகு, இந்த மூச்சு பயிற்சியை செய், நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை செய்து பார்த்தால் அது உண்மை. எனக்கெல்லாம் 3:3, 3 பேரன், 3 குழந்தைகள், 3 ஆணும் 3 பெண். அவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து அந்த 6 பேருக்கும் 6, 2, 12 பேர குழந்தைகள் தான். எனக்கு பேத்தியே கிடையாது, ஒரே ஒரு டாக்டர், அவருக்கு மட்டும்தான் பேத்தி. ஆகவே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்வது அத்தனையும் உண்மை. இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் சவுத் ஆர்காடு போன்ற, சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர்களுக்கு கள்ளிப்பால் விட்டு கொண்டு விடுகிறார்கள், நெல்லை போட்டு கொண்டு விடுகிறார்கள், அல்லது தொட்டிலை கொண்டு போட்டு விடுகிறார்கள். பெண் இல்லாவிட்டால் ஆண்களை எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? பெண்களையே கொன்று விட்டால் ஆண்கள் மட்டும் அவர் குழந்தை பெற முடியுமா? ஆகவே இன்றைக்கு பெண்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. திருமணம் செய்வதில் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கிறது காரணத்தினால் வசதி இல்லாதவர்கள் விற்றுவிடுகிறார்கள் அல்லது கொண்டு விடுகிறார்கள். அவையெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன குழந்தை வேண்டுமோ அதை பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் யோகாசன பிராணாயாமத்தில் இருக்கின்றது என்பதை, நமது திருமூல திருமந்திரத்தில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவற்றையெல்லாம் பார்த்து வெளிநாட்டவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த பெண் சொல்கிறது, எனக்கு இதுவரை குழந்தை பெறவில்லை, நான் ஆண் குழந்தை பெற வேண்டும், அதற்கான முறைகளை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறது, சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அவர்களெல்லாம் பிளான் பண்ணுகிறார்கள், இந்த வயதுக்கு மேலே தான் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்ன குழந்தையைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இத்தனை குழந்தைக்கு மேல் பெறக்கூடாது, 18 வயது ஆகிவிட்டால் அவர்களை பிரித்து விடுவார்கள், அவர்களே வேலை செய்து அவர்களே அவருடைய காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று.
அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், மேலும் சில அற்புதமான ஆசனங்களை இந்த ரோசினியும் செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். ரோசினியின், யூ கேன் லே டவுன் இன் பேக் சைட், டூ இட் புஜங்காசன், சலபாசன், தனுராசன். எந்த ஆசனத்தை செய்தாலும் முகத்தில் ஒரு கஷ்டத்தை தெரியாமல் செய்து கொண்டிருக்கும். அவ்வளவு வளையும் தன்மை. வளைக்க முடியாமல் இருந்தால்தான் முகத்திலே ஒரு சிடுசிடுப்பு, ஒரு கடுப்பு, முகத்தில் விகாரத்தன்மை இதெல்லாம் வந்துவிடும். யோகாசனத்தில் அந்த விகாரத்தன்மையே வராமல் செய்வதுதான் அந்த யோகாசனத்தினுடைய முழு பலனை நாம் அடைய முடியும். நார்மல் பிரீத்திங், 20 counts, relax, both the hands in backward, எவ்வளவு உயிரம் தூக்குகின்றது பாருங்கள். இந்த சலபாசனத்தில் குறிப்பாக ஆண்களும் இவ்வளோ உயரம் தூக்க முடியாது, பெண்களும் ஒரு உயரம் தூக்க முடியாது. L4 L5 அப்டாமினல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன், L4 L5 டிஸ்க் பரலாக்ஸ் எல்லாம் இதில் நீங்கிவிடும். விரைவாக விரிவாக இதை பார்க்க போகிறோம். என்ன அற்புதமாக செய்கிறது பாருங்கள். டீப் பிரீத்திங், பவு போஸ் ப்ளீஸ். Rolling. ஒரு மணி நேரம் இப்படி ஆட வேண்டும் என்று சொன்னால் அது பாட்டுக்கு ஆடிக்கொண்டே இருக்கும். அதான் விசேஷம். 4 0 பண்ணாலே நம்ம ஆட்களுக்கு மூச்சு வாங்கிடுது. ஒல்லி ஆனாலும் சரி, குண்டானாலும் சரி, என்னால் முடியாது, ஆட முடியாதுங்கிறது பாருங்கள். ஒரு மணி நேரம் நீங்கள் இப்படி ஆட வேண்டும் என்று சொன்னால் அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். சைட்வேஸ் ப்ளீஸ், வயிற்றிற்குத்தான் எத்தனை எத்தனை பயிற்சிகள் பாருங்கள். வயிற்றை முன்னால் ஆடியாச்சு, பின்னால் ஆடியாச்சு. வயிற்றில் உள்ள அத்தனை கருவிகளும் சரியாக ஏற்றியே ஆக வேண்டும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. முன்பின் ஆட்டம், பக்கவாட்டில் ஆட்டம், அதை கசக்கி புழிந்து வேலை செய்யாத அத்தனை அந்த உறுப்புகளையும், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை சரியாக வேலை செய்தே ஆக வேண்டும். கிட்னி சிஜாமின் வஜ்ராசன், டீப் பிரீத்திங், யூ கேன் டன், யூ கேன் டூ நவ் உஸ்டாசன், 4 stages. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் slowly relax the position and come forward. ஒவ்வொரு பயிற்சியையும் எவ்வளவு அமைதியாக அழகாக செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த கடினமான பயிற்சியை கொடுத்தாலும் அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே விடாமுயற்சியுடன் அதை முழுமைப்படுத்தி எளிமையான பயிற்சியாக இந்த பெண் மாற்றிவிடும். அதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். நம்மவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ரிலாக்ஸ். யூ கேன் டூ செகண்ட் பொசிஷன், டீப் பிரீத்திங்,
மெதுவாக இந்த நிலையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் அண்ட் சிட் டவுன். முழுமையாக ஒவ்வொரு ஆசனத்தையும் முழுமையாக செய்துவிடும். ஆகவே இதன் பிராக்டிக்கல் தேர்வில் 100க்கு 100 மார்க்கு இது வாங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 3 பேர் இந்த ஆசனங்களை செய்ய வைத்து மார்க்கு போடுகிறார்கள். அதில் 3 பேர் 100 100 மார்க் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மவர்களுக்கு அந்த மார்க் கிடைக்கவில்லை. மெதுவாக ரிலாக்ஸ், பென் ஃபார்வர்ட், ரிலாக்ஸ். யூ கேன் டூ ஹெட் ஸ்டாண்ட். ஃபோர்த் ஸ்டேஜ். உசட்டாசனத்தின் 4வது நிலையை எவ்வளவு அற்புதமாக சிரமமின்றி செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். You can do head stand. பெண்கள் சிரசாசனம் நம்மவர்களில் செய்வது என்பது மிக அற்புதமான விஷயம். பாருங்கள், ஒரு பெண் தனியாக சிரசாசனம் செய்கிறது பாருங்கள். எங்கெங்கெல்லாமோ அது பயிற்சி பெற்றிருக்கிறது உலகம் பூராவும். ஏன் 6 மாதம் 3 வருஷம் கூட அங்கே சிரசாசனமே சொல்லித்தரப்படவில்லை. இங்கே வந்து சிரசாசனம் தனியாக 45 நாளில் செய்வதை பார்த்து அது மிகவும் வியந்து பாராட்டியது. அதனுடைய எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கின்றது. அது பிரகாரம் சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக எந்த கடினமான ஆசனத்தையும் லகுவாக ஆசனமாக செய்து விடலாம். இந்த தன்மை தான் அவர்களுக்கு பிடித்திருந்தது. பாருங்கள், சிரசாசனத்தை அற்புதமாக செய்கிறது. நம்ம யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பெண்களுக்கு இந்த யோகாசனத்தை கற்றுக் கொடுக்காதீர்கள். நமது முனிவர்கள் பார்த்தீர்களால் பெரும்பாலானவர்கள் ஆண்கள் தான். 18 சித்தர்களில் ஏதோ ஒரு சில பேர்கள் பெண்கள் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் ஆசனம் செய்த மாதிரி அவர்களுடைய செய்யுட்களில் இல்லை. பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான். ஆகவே தான் பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தால் ஆண்களை அழித்து விடுவார்களாம். ஆகவே இது பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று நமது யோகசாஸ்திரம் சொல்கிறது. இப்பொழுதெல்லாம் இங்கே படிக்க வருகிறவர்கள், யோகாசனத்தை பற்றி படிக்க வருபவர்கள் பெண்கள் தான். 90% தான் ஆண்கள் வருகிறார்கள். இந்த இப்பொழுதெல்லாம் எங்கு அலுவலகத்துக்கு சென்றாலும் பெண்கள் கூட்டம் தான் அதிகம். இந்த யோகாசனத்தையும் பார்ப்பீர்களானால் பெண்கள் தான் கைப்பற்றி விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் யுவர் பாதாசனம். ஸ்டாண்டிங் இன்னும் ஒன்று தேட்ஸை
ரிலாக்ஸ். Relax. Deep breathing. Backward bending. Tense side. Yes. Wide your leg. Bend backward. Yes, relax. Padmasana. Raise your hand and forward bending. Sit down in Padmasana. Sit down in Padmasana. Two deep breathing and sin mudra. In army, நேயர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வெளிநாட்டவர்கள் எந்த அளவுக்கு இந்த பயிற்சியை பயில்கிறார்கள் என்பதை காண்பதற்காகத்தான் இந்த வெளிநாட்டு பெண்மணியை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து வந்து உங்களுக்கு காண்பித்திருக்கின்றோம். இனியாவது நாம் எல்லோரும் மதபேதமின்றி வயது பேதமின்றி எல்லோரும் இக்கலையை கற்று நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.